எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க கிக்கி தம்லா ஸோ இப்போ வந்து இந்த கொரோனா பேண்டமிக்னால எல்லாருமே வீட்டில தான் வேலை செய்கிறாங்க வீட்டில தான் நமக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து நமக்கு அட்டெண்ட் ஆகிறாங்க ஸோ இந்த காலத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்டர்நெட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து வந்து கேட்குறீங்க எந்த ப்ராட்பேண்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் எந்த ப்ராட்பேண்ட் வந்து நல்லா இருக்கு அதோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதனால தான் நம்ம சேனலில் ஒரு புது சீரீஸ் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் என்ன சீரிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராட்பேண்ட் ரிவியூஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம் பண்ணுறோம் ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் நம்ம சேனலில் வந்து ஹானஸ்டாக ப்ராட்பேண்ட் ரிவியூஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிருக்கோம் ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஒரு ப்ராட்பேண்டை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணுவோம் ஸோ அதில் வந்து ஸ்பீட் டெஸ்ட் அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ரோஸ் இருக்குது என்னெல்லாம் கான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஹவு டு செட் அப் வைஃபை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஒரு வேலை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா எங்கள் கார்த்தரேன் கண்டிப்பாக பாருங்கள் அதில் வந்து வைஃபைனா என்ன வைஃபை எப்படி செட்டப் பண்ணணும் எல்லாமே டீட்டெயில் தான் வந்து சொல்லியிருப்போம் ஸோ இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை பற்றி ரிவ்யூஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எந்த ப்ராட்பேண்டோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாத்வே ப்ராட்பேண்டோட ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எதுக்கு ஹாத்வேலேருந்து ஆரம்பிக்கிறோன்னா ரொம்ப சிம்பிள்கள் நம்ம ஸ்டுடியோவில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக ஹாத்வே தான் வந்து யூஸ் இருக்கோம் சரி அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஹாத்வே ப்ராட்பேண்டோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெய்ட் வீடியோ இல்லை பெய்ட் கொலாபரேஷன் இல்லை நான் வந்து மாதம் மாதம் ஹாத்வே கட்டி காசு கட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமா என்னோட ஹானஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுல வந்து நான் சொல்ல போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷனுக்குலாம் எவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் ஹாத்வேல வந்து நமக்கு இன்ஸ்டாலேஷனில் எந்த விதமான ஒரு காசு வாங்கினா நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீயாக தான் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் நமக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து மோடம் டெபாசிட் அப்படின்னு சொல்லி வந்து வாங்குறாங்க அவங்க வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் மோடம் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு மட்டும் நானூறுவா வந்து டெபாசிட் வந்து வாங்குறாங்க இந்த நானூறுரூவா வந்து மூணு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஹாத்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரீஃபண்டும் பண்ணுவாங்க நீங்கள் வந்து மோடம் ரிட்டன் பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீ தான் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ரீஃபண்டபிள் டெபாசிட் மட்டும் வந்து வாங்குறாங்க நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாலேஷன் என்ன தான் ஃப்ரீயா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்றீங்களோ அந்த பிளானுக்கு வந்து டூ மந்த்ஸ் இல்லாட்டி த்ரீ மந்த்ஸ் வந்து காசு கட்ட வந்து சொல்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டூ மந்த்ஸ் இல்லாட்டி த்ரீ மந்த்ஸ் வந்து காசு கண்டிப்பாக வந்து கட்டே ஆகணும் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து ஹாத்வே வந்து எடுத்தேன் நினைக்கிறேன் அப்போ வந்து நான் த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து பே பண்ண அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ த்ரீ மந்த்ஸ்க்கு பிளஸ் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் செக்யூரி பர்சென்ட் வந்து நான் பே பண்ணேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து பிளான்ஸை பார்த்து பார்க்கலாம் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ரூபீஸ் ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ரூபீஸ் ப்ளஸ் டேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் வந்து அப்ராக்ஸ்மேட்டாக மாதம் மாதம் வந்து உங்களுக்கு இங்கே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ட்டி எம்பிபிஎஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஃபுல்லாக வந்து நமக்கு ஃபைபர் ஆப்டிக் தான் கொடுக்குறாங்க நாற்பது எம்பிபிஎஸ் கனெக்ஷன் வந்து நமக்கு ப்ராமஸ் வந்து பண்ணுறாங்க எவ்வளோ ஜிபி அப்படின்னு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரூலி அன்லிமிடெடில் நமக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஃபோர் தௌசண்ட் ஜிபி வரைக்கும் உங்களுக்கு வந்து

ஸோ இந்த பிளானை தான் நம்ம வந்து நம்ம ஸ்டூடியோவில் வந்து போட்டிருக்கோம் ஸோ செவன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் டேக்ஸ் வந்து நீங்கள் போடும்போது நமக்கு வந்து நைன் ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் வருது ஸோ நான் வந்து மாதம் மாதம் நைன் ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் வந்து ஹாத்வேக்கு வந்து பே பண்ணிட்டுருக்கேன் ஸோ எனக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் வந்து நமக்கு தராங்க ஸோ அந்த பிளானில் ஃபார்ட்டி எம்பிஎஸ் தான் இருந்துச்சு இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் வந்து தராங்க இதுவும் ஃபுல்லாக நமக்கு வந்து ஃபைபர் ஆப்டிக் தான் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லி ஃபோர் தௌசண்ட் ஜிபி ஆஃப் இன்டர்நெட் வந்து கொடுக்குறாங்க ஸோ நான் பே பண்ணுறது வந்து கரெக்டாக நைன் ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் வந்து நம்மளுக்கு பே பண்ணுறோம் ஸோ அவங்களே வந்து ஒரு ஃபைபர் ஆப்டிக் மோட் பணமும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து பிளான்ஸை வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க இது இல்லாமல் வந்து இன்னும் எக்கச்சக்கமான பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது நீங்கள் அவங்க வெப்சைட்லையும் பார்க்கலாம் இல்லாட்டி நானே எங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து அவங்க வச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் அதுக்கப்புறம் பிளான் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம லைவாக வந்து பேண்ட் வித் அதுக்கப்புறம் ஸ்பீடோட டெமோ வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம லைவான ஸ்பீட் டெஸ்ட் அண்ட் பேண்ட்வெட் டெஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ரெண்டு ரவுட்ருக்கு ஒன்று வந்து ஹாத்வேலேயே கொடுத்த ஜெட்டி ரவுட்டர் வந்து ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண டெக்கோ எம் ஃபை ரவுட்ருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹாத்வே டிஃபால்ட்டான ரவுட்டரில் எவ்வளோ ஸ்பீட் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கோ எம் ஃபைவ்ல எவ்வளோ ஸ்பீடு வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து நம்மளோட எடிட்டிங் ரூம் இங்கே தான் வந்து கீழே வந்து நான் ரெண்டு ரவுட்டரும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டெக்கோ ரவுட்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஹாத்வேல கொடுத்த டிஃபால்ட்டான ஜெட்டி ரவுட்டர் மட்டும் தான் இப்போ வந்து ஆன்ல இருக்கு எல்லா டிவைஸ்லயும் நான் வந்து அதுதான் வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன் இப்போ வந்து இந்த போனில் மட்டும் தான் நம்மளுக்கு ஆனால் அதில் வந்து எந்த விதமான ஒரு யூசேஜும் வந்து எந்த யூசேஜும் இல்லாத போது எவ்வளோ ஸ்பீடு வந்து வருது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த ஒன் பிளஸ் எயிட் ப்ரோவில் வந்து நம்ம ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணலாம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒன் நைன்ட்டி ஒன் எயிட்டி கிட்ட வந்து நம்மளுக்கு வருது ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போது ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி எயிட் எம்பிபிஎஸ் கிட்டே வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக வந்து வந்துச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்லோடும் வந்து செக் பண்ணலாம் ஸோ அப்லோடு வந்து நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் தான் நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக வந்து அப்லோடு வந்து வருது ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு வந்து டவுன்லோடு வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் எம்பிபிஎஸ் கிட்ட வந்து வந்துச்சு அப்லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் கிட்டே வந்து வந்துச்சு ஸோ இது வந்து எந்த காண்டென்ட்டும் ப்ளே பண்ணாத போது நம்மளுக்கு வந்து வந்த ஸ்பீடு ஸோ இந்த ரூமில் நம்ம வந்து செக் பண்ணும்போது இந்த ஸ்பீடு வந்து வருது ஸோ ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடியா கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து ஹாலில் போய் செக் பண்ணலாம் எவ்வளோ ஸ்பீடு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம ஹாலில் வந்து இருக்கோம் ஸோ நம்ம ரூமில் வந்து இருக்குது நம்ம வந்து ஹாலில் இருக்கோம் நடுவில் வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு ரூம் இருக்குது அதே சமயத்தில் ரெண்டு டோர் வந்துருக்கு ஸோ இப்போ வந்து ஒன் ப்ளஸ் எயிட் போடலாம் நம்ம வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலில் எவ்வளவு ஸ்பீட் வந்து வருது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் ரூம்ல வந்து ஆவரேஜாக ஒன் சிக்ஸ்டி எயிட் எம்பிபிஎஸ் டவுன்லோடு வந்துச்சு அப்லோடு வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வந்து வந்துச்சு சோ இங்கே வந்து எவ்வளவு வருது அப்படின்னு வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பீட் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ ஹாலில் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து ஹாலில் வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு பத்து கூட நமக்கு வந்து தாண்டல ஆவரேஜாக வந்து வெறும் அஞ்சு எம்பிபிஎஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வந்துட்டுருக்கு அங்கே வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் செவன்ட்டி வந்துச்சு ஆனால் இங்கே வந்து மேக்ஸிமமாகவே நம்மளுக்கு வந்து ஒரு பதினஞ்சு எம்பிபிஎஸ் கிட்ட தான் வருது ஸோ பதினஞ்சு கூட தொரலை தேர்ட்டின் எம்பிபிஎஸ் தான் வந்து வருது அப்லோட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிசயமாக அப்லோட் வந்து ஒரு முப்பத்தஞ்சு எம்பிபிஎஸ் கிட்ட வரைக்கும் வருது ஆனால் டவுன்லோடு வந்து ரொம்ப ரொம்ப போராக இருக்குது வெறும் நம்மளுக்கு வந்து ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் எம்பிபிஎஸ் தான் வந்து வந்துச்சு ஆனால் நமக்கு வந்து அப்லோட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்பிபிஎஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு தொட்டுச்சு ஸோ இப்போ வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கோம் உள்ள வந்து நம்மளுக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட் வந்து கிடச்சிது ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு வெறும் தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் தான் வந்து கிடச்சிது அதே சமயத்தில் உள்ள வந்து அப்லோட் வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வந்து கொடுத்துச்சு இங்கே வந்து நம்மளுக்கு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் மட்டும்தான் கொடுத்துச்சு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரவுட்ரோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ எவ்வளோ பூரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எல்லா டிவைஸ்லேயும் நம்ம வந்து கான்டென்ட் ப்ளே பண்ணிவிட்டு ஸ்பீட் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணலாம் ஓகே கைஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடிட்டிங் ரூமில் தான் இருக்கும் இங்கே தான் வந்து நம்மளுக்கு ரவுட்டர் வந்து இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா அதே ஹார்ட்வேர் ரவுட்டரில் தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு அஞ்சு ஃபோனில் யூடியூப் வந்து பிளே இருக்கு அதுவும் ஃபுல் ஹெச்டியில் வந்து யூடியூப் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர் கே நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீமும் நம்மளுக்கு வந்து போய்ட்டு இருக்குது அதுக்கப்புறம் டிவியில் வந்து ஒரு டென்னே டிபி பிரைம் வீடியோ ஸ்ட்ரீமும் வந்து போயிட்டு இருக்கு மொத்தமாக வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு டிவைஸ் வந்து இப்போது நம்மளுக்கு வந்து கான்டென்ட் வந்து ப்ளே 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 பிளே இருக்கு ஸோ நம்ம வந்து ஒன்பதாவது டிவைஸில் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீட் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து எட்டு டிவைஸில் காண்டென்ட் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாலும் ஒம்போதாவது டிவைஸில் வந்து நம்மளுக்கு இந்த ரூம்லேயே சிக்ஸ்டி நைன் எம்பிபிஎஸ் மட்டும்தான் வருது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ரூமில் ஒன் சிக்ஸ்டி மேலே வந்துச்சு இப்போ வந்து சிக்ஸ்டி நைன் எம்பிபிஎஸ் மட்டும்தான் வருது அப்லோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அப்லோடு வந்து அதே ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வந்து ஆவரேஜாக வந்து நம்மளுக்கு வருது ஆனால் டவுன்லோட் மட்டும் நம்மளுக்கு வந்து சிக்ஸ்டி நைன் எம்பிபிஎஸ் மட்டும்தான் வருது ஸோ நமக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து டவுன்லோடு வந்து சிக்ஸ்டி நைன் எம்பிபிஎஸ் வந்து கொடுத்துச்சு அப்லோடு வந்து நம்மளுக்கு ஒன் நாட் ஃபைவ் எம்பிபிஎஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம எடிட்டிங் ரூமில் தான் இருக்கும் நம்மளோட ஹாத்வேயோட ஜெட்டி ரவுட்ரு வந்து நான் ஆஃப் வந்து பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற டெக்கோ எம்ஃபை ரவுட்ரு வந்து ஆன் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு மெஸ் ரவுட்டர் ஸோ இந்த ரவுட்ரு ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா மொத்தமாக அந்த எட்டு டிவைஸும் நான் வந்து இப்போ வந்து டெக்கோ எம்ஃபைல கனெக்ட் பண்ணி எட்டு டிவைஸிலையும் நமக்கு வந்து கண்டென்ட் வந்து இந்த டெக்கோ இருந்து நமக்கு வந்து ப்ளே இருக்கு அதே சமயத்தில் ஒம்பதா டிவைஸ் நம்ம ஒன் ப்ளஸ் எயிட் வந்து நம்ம இப்போ ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி வந்து நமக்கு கிடைக்குது இது வந்து நம்மளுக்கு மீதி எட்டு டிவைஸும் நமக்கு வந்து கான்டென்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு அப்போ கூட நமக்கு வந்து இந்த டெக்கோ எம்ஃபைல யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் ஒன் எயிட் எம்பிபிஎஸ் கிட்ட வந்து நமக்கு ஸ்பீடு வருது ஆனால் நீங்கள் ஹார்ட்வேர் அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது சிக்ஸ்டி கூட நமக்கு வந்து தானல அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து நமக்கு ஆவரேஜாக எயிட்டி ஃபோர் கிட்ட வந்து நம்மளுக்கு வருது ஓகே கைஸ் இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு வந்து மீதி எட்டு டிவைஸ்லையும் கான்டென்ட் வந்து ப்ளே பண்ண போதும் டெக்கோ எம்ஃபைல வந்து இந்த ரூமில்

டெக்கோ எம் ஃபைவ்ல எவ்வளோ நமக்கு வந்து ஸ்பீடு வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த நம்மளோட ஜெட்டி ரவுட்டில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அதாவது ஹார்ட்வேர் ரவுட்டில் டெஸ்ட் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு பதிமூணு எம்பிபிஎஸ் மட்டும் தான் கொடுத்துச்சு ஸோ டெக்கோ எம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் வந்து நான் வச்சுக்கோங்க நம்ம வந்து அந்த ரவுட் வந்து இங்கே டெஸ்ட் பண்ணும்போது மீதி எட்டு டிவைஸும் நமக்கு வந்து ஆஃப்ல தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எட்டு டிவைஸும் நம்மளுக்கு வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு ஒன்பதாவது டிவைஸாக நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ நமக்கு வந்து எட்டு டிவைஸ் ப்ளே ஆகிட்டே ஹாலில் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி அப்புறம் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட வந்து நம்மளுக்கு இந்த நம்மளோட டெக்கோ எம்ஃபை வந்து ஸ்பீடு வந்து கொடுத்துட்ருக்கு ஆனால் நம்மளோட ஹார்ட்வேர் அவுட்ரு வந்து எட்டு டிவைஸும் நமக்கு வந்து ஆஃபில் இருக்கும்போதே வெறும் ஒரு பதிமூணு எம்பிபிஎஸ் மட்டும் தான் நமக்கு வந்து ஸ்பீடு வந்து கொடுத்துச்சு ஆனால் நம்மளோட டெக்கோ எம்ஃபை வந்து நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் டவுன்லோட் வந்து கொடுத்துச்சு அப்லோட் வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி கிட்டத்தட்ட கிட்டே நமக்கு வந்து ஆவரேஜாக வந்து கொடுக்குது ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து டவுன்லோட் வந்து தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் அப்லோட் வந்து நமக்கு ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஒன் எம்பிபிஎஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பேசிக்கலாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்வேலில் கொடுக்குற ஜெட்டி ரவுட்டர் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பேண்ட் வித் அலோகேஷன் அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் அதாவது ரேஞ்சில் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து சொதப்புது ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரவுட்டர் நீங்கள் ஏதாச்சும் வாங்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும் ஓகே கைஸ் இப்போ வந்து நீங்கள் பேண்ட் வித் அண்ட் ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஸோ உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கும் எப்படி இருக்குது இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து நான் சொன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல விஷயங்கள பற்றி பேசலாம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்டர்நெட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா டவுன் டைம் வந்து இருக்கக்கூடாது ஸோ இதில் வந்து பெருசாக நான் வந்து இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் பெருசாக இந்த டவுன் டைம் வந்து நான் இதுவே பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ எப்போ பார்த்தாலும் ஹாத்வே வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து அப் டைமில் தான் இருக்கும் ஸோ மோஸ்ட்டாக நமக்கு வந்து பெருசாக இன்டர்நெட் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி என்னுக்குமே வந்து நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்டர்நெட் வந்து வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் இன்டர்நெட் வந்து டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் ஆனால் கடைசியில் அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தே நமக்கு வந்து சரி பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்டர்நெட் வந்து வேலை செஞ்சுட்டே இருந்துச்சு இந்த இஷ்யூ மட்டும் நான் வந்து ஃபேஸே பண்ணலை நெக்ஸ்ட்டு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனா கன்சிடர்ட்லி ஹாத்வே வந்து சீப் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ நான் வந்து எக்கச்சக்கமான இது வந்து கம்பேர் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ கம்பேர் பண்ணி நான் எதுக்கு ஹாத்வே சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாத்வே வந்து கன்சிடரபுளாக சீப்பாக இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து நான் ஹாத்வே வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுத்தமாக டவுன் டைம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் இன்டேஸ் தான் வந்து இன்டர்நெட் செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது டவுன் டைம் இருந்தாலும் நமக்கு வந்து டக்குன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சீப்பான ஒரு பிளான்ஸ் தான் நமக்கு வந்து ஹாத்வேலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கெட்ட விஷயங்களை பற்றி பார்ப்போம் ஸோ கெட்ட விஷயங்கள் அப்படின்னா நான் கரெக்டாக நாலு கெட்ட விஷயங்களை வந்து ஹாத்வே இன்டர்நெட்டில் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கெட்ட விஷயம் என்னென்னா இது வந்து நிறைய பேர் ஹாத்வேவை பற்றி கழுவி 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 ஊற்றுவாங்க என்ன அப்படின்னு கஸ்டமர் கேர் ஆமாங்க நீங்கள் வந்து டேட் டியூ டேட் வந்து வரும்போது முன்னாடியே வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் நீங்கள் வந்து பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேரில் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து எத்தனை நம்பர் பிளாக் பண்ணாலும் புது 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 நம்பர்லேருந்து கால் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த டார்ச்சரை அனுபவிக்கிறத விட ஹாத்வே தேவையில்ல அப்படின்னு சொல்லி டிஸ்கனெக்ட் பண்ண பேர் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ கஸ்டமர் கேட்டாலி மட்டும் ஹாத்வேல ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற வரைக்கும் விடவே மாட்டாங்க கால் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம் ஆத்துவேல ஸோ அந்த கஸ்டமர் கேர் தலைவலி மட்டும் கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரவுட்டர் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அந்த வித் அதுக்கப்புறம் ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணும்போது அந்த ரவுட்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க கொடுத்த ரவுட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட்டி ரவுட்டர் வந்து கொடுத்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெண்டரை வருஷம் முன்னாடி எடுக்கும்போது எனக்கு வந்து அந்த டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஹெச் ரவுட்டர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அந்த டியூவல் பேண்ட் ரவுட்டர் வந்து கேட்குறேன் இப்போலாம் என் ஃப்ரெண்ட்லாம் நான் சொன்னபடி அந்த ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளான் தான் எடுத்தார் அந்த ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் பிளானுக்கே அவருக்கு வந்து டியூவல் பேண்ட் ரவுட்டர் வந்து கொடுத்துட்டாரு ஆனால் நான் வந்து ஹாத்வே எடுக்கும்போது எனக்கு வந்து அந்த சிங்கிள் பேண்ட் ரவுட்டர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் நான் வந்து அந்த டியூவல் பேண்ட் ரவுட்டர் வாங்குறதுக்கே எக்கச்சக்கமாக வந்து சண்டை போட வேண்டியதாக இருந்துச்சு அந்த டியூவல் பேண்ட் ரவுட்ரு வந்து ஃபைனில் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க சரி டியூவல் பேண்ட் தான் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டரோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக மட்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ரேஞ்ச் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரூம்குள்ளே ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து வந்துச்சு ஆனால் ஹாலுக்குலாம் போனீங்கன்னா ரேஞ்ச் வந்து பெருசாக வந்து எதுவுமே இல்லை பேண்ட் வித்தில் எந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ நீங்கள் வந்து எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணாலும் ஒரு பத்து பதினஞ்சு இருபது டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம் எனக்கு வந்து பெருசாக பிரச்சனை வந்து எதுவுமே இல்லை ஆனால் ரேஞ்ச் அந்த ரேஞ்ச் வந்து ரவுட்டரில் ரொம்ப ரொம்ப போரா இருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த ஹாத்வே வாங்கினீங்கன்னா பெட்டர் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லாட்டி ஒரு ரெண்டாயிரம் ரூபாக்கு நீங்கள் ஒரு நல்ல ரவுட்டர் வந்து வாங்கினீங்கன்னா சூப்பராக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஸோ ரவுட்டர் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய கான் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது வந்து ஒரு வியர்டான வியர்டான கெட்ட விஷயம் ஹாத்வேல இது வந்து பெருசாக நீங்கள் வந்து மீதி இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ்ல நீங்கள் வந்து கவனிக்க மாட்டீங்க ஆனால் ஹாத்வேல இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே சர்வீஸ் சர்வீசஸ் வந்து நம்மளுக்கு அப்போ அப்போ வந்து வேலை செய்யாது ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயாவது ரொம்ப ரேண்டமாக வந்து நடக்கும் பத்து நாளைக்கு ஒரு தடவை இல்லாட்டி இருபது நாளைக்கு ஒரு தடவை அது நடக்கும் போது சமகாண்டாக இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வைஃபைல கனெக்ட் பண்ணி திடீர்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே சர்வீசஸ் வந்து நமக்கு வேலை செய்யாது கூகுள் பிளே சர்வீசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப் டிரைவ் ஹேங் அவுட்ஸ் இந்த மாதிரி கூகுள் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து வேலை செய்யாது ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பை பிரஸ் பண்ணிங்க யூடியூப் வந்து லோட் ஆயிட்டே இருக்கும் ஆனால் இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் வந்து காட்டும் ஆனால் யூடியூப் மட்டும் நமக்கு வந்து ப்ளே ஆகாது அதே சமயம் கூகுள் ட்ரைவ் மட்டும் நம்மளுக்கு வந்து யூஸ் வந்து பண்ண முடியாது திருப்பியும் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அதுவே வந்து நமக்கு சரியாகும் ஸோ இதை வந்து நான் ஹாத்வேட இன்ஜினியர்ஸ் கிட்ட நான் வந்து கேட்டேன் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஹாத்வேல வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவங்க வந்து கூகுளோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதை சரி பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நான் பேசிய கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அதை வந்து சரி பண்ணல அந்த கூகுள் பிளே சர்வீசஸ் பிரச்சனை வந்து இருக்கு இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக நடக்காது ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பத்து நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அதை ஃபேஸ் பண்ணும்போது அந்த பத்து நிமிஷமா இருந்தாலும் இருபது நிமிஷமா இருந்தாலும் நம்ம வந்து அவசரமா ஏதாச்சும் பாக்கணும் அப்படின்னும்போது சமகாண்டா இருக்கும் அந்த கூகுள் பிளே சர்வீசஸ் பிரச்சனை மட்டும் ஹாத்வேல கண்டிப்பாக கண்டிப்பா வந்திருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு காண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்பீட்ஸ் வந்து நம்மளுக்கு சிமெண்ட்ரிக்கலாக வந்துருக்கா ஸோ ஸ்பீட் டெஸ்ட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் பிளான் வந்து எடுத்திங்கனா உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்ட்டி எம்பிபிஎஸில் உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் மேலேயே வந்து கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி அப்படின்னு வந்து கொடுப்பாங்க அது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம் ஆனால் கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் ஸ்பீட் வந்து உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி தான் வந்து கொடுப்பாங்க ஸோ ஸ்பீட் வந்து ஏ இருக்கும் டவுன்லோட் வந்து அவங்க சொன்ன ஸ்பீடு வந்து கொடுத்துருவாங்க அப்லோட் மட்டும் நமக்கு வந்து அதில் ஹாஃப் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மோஸ்ட்டாக வந்து அப்லோட் வந்து பண்ண மாட்டீங்க மோஸ்ட்டாக டவுன்லோட் தான் வந்து பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்காது ஆனால் நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பீட்ஸ் வந்து ஏசிமெட்ரிக்கலாக இல்லனா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு அப்ரோச் ஸ்பீடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் ஃபிஃப்ட்டி பிளான் எம்பிபிஎஸ் பிளான் எடுத்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்பிஎஸ் மேலே வந்து டவுன்லோட் ஸ்பீட் கிடைக்கும் ஆனால் அப்ரோச் ஸ்பீட் மட்டும் உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு நைன்ட்டி எம்பிபிஎஸ் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ டோட்டலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு கெட்ட விஷயங்கள் மட்டும் ஹாத்வேல வந்து கண்டிப்பா இருக்கு இந்த நாலு கெட்ட விஷயங்களும் உங்களுக்கு வந்து பெருசா அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஹாத்வே வந்து நீங்க தாராளமாக எடுக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த ஃபோர் நைன்டி நைன் பிளான் எடுத்தா கூட உங்களுக்கு போதுமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஸோ ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாத்வே வந்து தான் இருக்கு ஆனால் அந்த நாலு கெட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு ஸோ இதை பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கிறோம் மறக்காம நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சி